அன்பு நண்பர் கேப்டன் புரட்சி கலைஞர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களே, அவருடைய உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போ என் நண்பனை பத்தி பேசுறதுனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியால எந்த மூலையில ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல் நண்பனை அவர் தான் தருங்க. ஆனா என்ன பிரச்சனைனா எக்கச்சக்கமா தூக்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கெல்லாம் பெரிய சிரமமா போகுது. அந்த மனசு தளராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் சகோதரி பிரேமலதா அவர்கள் தான். அவங்கதான் காரணம். இங்க நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும். யாராவது கல்யாணம் ஆயிடுச்சு? நீங்க யாருக்காச்சும் உதவி செய்யறா அப்படி இருந்தா, பணம் கொடுத்து உதவி செய்யறா அப்படின்னா, உங்க நண்பருக்கு முதல்ல வேண்டான்னு சொல்றது யாரா இருக்கும்? உங்க வீட்டுக்காரம்மா தான். அப்படிப்பட்ட ஒரு துணை ஒரு மனைவி அமைந்தால் அவன் வந்து நிச்சயமா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு பலம் அவருக்கு அமைந்திருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, முதல் முறையாக ஈழத்துல வந்து போர் உச்சத்தில் இருக்கும் போது பெரியார் தனல ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், பெரியார் தனல நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்துல நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலிச்சு கொடுத்தாரு. ஈழப் போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் வந்து என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேசல் நடித்தேன். நடித்ததோடு மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படியே பேர் வச்சாரு பாருங்க. அதுதாங்க கெத்து, அதுதான் தில்லு, அதுதான் தூணு. எல்லா விஷயத்திலையும் வந்து முதல் வேலையை அவர் பண்ணிடுவார். நடிப்புல கூட பெரிய தொல்லை அவர்னால தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா எகிரி செவத்திலேறி அடிச்சு டூப் போடாம ரோப்பு கட்டாம இப்படி எகிரி அடிச்சாருன்னா நானும் ஹீரோவை நடிச்சிருக்கேன். எங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விடியே நம்ம தலையில தான் வந்து விடியும். ரெண்டு பேருக்கு சூப்பர் சூப்பர் ஆயிட்ட மாஸ்டர் வருவாரு. என்ன இப்படி ஏகரி அடிக்கலாம்? அப்படியெல்லாம் எப்படி மாஸ்டர் அடிக்க முடியும்? நேற்று பைட்டு அவர் விஜயகாந்த் சார் அடித்தார், நீங்களும் அடிங்க. ஐயோ, அவர் அடிப்பாரு. அதை வரைக்கும் வச்சிருக்க வீடியோ டூப் போட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு, ஒரு ரோப்பாவது கட்டுங்க அப்படிங்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி, அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி தொழிலுக்கும் சரி அரசியலுக்கும் சரி தைரியம் இருக்கு. வெற்றிகள் வரும் போகும் என்னவெல்லாம் அந்த தைரியம் இருக்குது பாருங்க. அந்த தைரியம், அந்த மனிதாபிமானம். நான் கேள்விப்பட்ட இந்த நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சு ஓடுறாங்க. ஒரு நடிகர் வண்டியில இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க. உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ. மத்த ஹீரோ அதை யோசிப்பாங்க. என்ன நிஜமே இறங்கி போய் சண்டை போடுற சொல்ல முடியாதுங்க. அவன் நம்மளோட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி கார்கில் வார் வந்தப்போ மதுரைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலை நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி போயிட்டு வர வழியில கொட ரோட்ல திண்டுக்கலுக்கு பக்கத்துல வந்து எல்லாருக்கும் பயங்கர பிரச்சனை, சாப்பாடு இல்ல, உங்கியை கட்டிட்டு இருந்தாரு. கொட ரோட்ல வண்டியை ட்ரெயினை நிறுத்த சொல்லி உங்கிய மடிச்சு கட்டிட்டு ஒரு 10 பேரோட போய் எல்லாத்துக்கும் கொத்து பரோட்டா சிக்கன் கறி
सहोदरी प्रेमलता विजयकांत विजयकांत सर वरल सिकलिंग यार यार கேட்ட விஜயன் சார் பேசுறாரு எதுக்கு யா காலையில 6 மணிக்கு இவர எதுக்கு போன் பண்றாரு எடுத்தாங்க நாங்க நான் அவரை விஜயன் கூப்பிட்டு அவர் என்ன சத்யராஜன் கூப்பிடுவாரு என்ன என்ன விஜய் அப்படிங்க சத்யராஜன் இந்த வள்ளல் படுத்துல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க இல்ல அது இருக்குதுங்க ஏதாவது சமாளிச்சுங்க விஜயா அது பிரச்சனை இல்ல இல்ல நான் கிளம்பி வீட்டுக்கு வரேன் உங்களோட லேப்புக்கு வரேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதை தீர்த்துருவோம் அப்படிங்கறாரு ஐயய்யோ அதை எப்படியா சமாளிச்சுக்கலாம் விஜய் இல்ல இல்ல நான் கிளம்பி அவரை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா போச்சு ஆக்சன் தெரிஞ்ச ஒரு நடிகர் வந்து ஒரு அடியும் கூட மேல போடாத அதுதான் வந்து சிறந்தது அவர் கூட வில்லனா நடிக்கிறப்போ வேற ஹீரோ கூட எல்லாம் நடிக்கிறது வந்து கொஞ்சம் பாத்துங்க மேல பட்டு போடு அடி பட்டு போடு இது வரைக்கும் ஒரு அடியும் கூட மேல போடாத அவ்வளவு நேக்கா ஃபைட் பண்ணுவாரு ஆனா நீங்க அந்த ஃபைட் படத்துல பார்த்தா எப்படி இருக்குது நெருப்பா இருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு அடி போடாது அவ்வளவு நேக்கா ஃபைட் பண்ணுவாரு அதான் விஜயகாந்த் அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து நடிச்சப்போ सत्यराज வெள்ளத்தை கையில எடுத்துங்க அத யானை கிட்ட போய் காட்டுங்க வெள்ள யானை வெள்ளத்தை யானை பாத்துரும் யானைக்கு கருப்பு சக்கரம் வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும் வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்லிஷ் பண்ணீங்கனா நீங்க ஓட ஆரம்பிச்சா அது உங்களுக்கு தொடத்த ஆரம்பிக்கும் ஓட ஓட வெள்ளத்தை வீசிருங்க அப்படினாரு நல்ல ஐடியா இது யானை தொடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்ன வெள்ள இவ கையில தான் இருக்குன்னு நினைச்சா विजय सामानी सलमान सलमान
மக்களுக்கு என்ன செய்றாருங்கிறது முக்கியம் அது என்ன மொழி பேசி செய்றாருங்கிறது அவசியம் இல்ல அவருக்கு வந்து மொழி இல்லாமே விரல செயலியே செய்வார் அப்படிப்பட்டவர் வந்து என்னுடைய நண்பரா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து எல்லா காலகட்டத்திலும் எனக்கு உறுதுணையா இருந்திருக்காரு நான் வில்லனா இருந்து கதாநாயகனா வந்து கொஞ்சம் ஏ சென்டர்ல சிட்டியில பாக்குற மாதிரி படங்கள் நடிச்சேன் என்ன கூப்பிட்டு சொன்னாரு சத்யராஜ் நல்ல ரசிகர் மன்றங்கள் டெவலப் பண்ணுங்க எப்படி ரசிகர் மன்றங்கள் டெவலப் பண்ணு எப்படி ரசிகர்களை அரவணைச்சு போயிடணும் சொல்லி கொடுத்தது அவர் தான் ரசிகர்களை பார்த்து சலிக்கவே மாட்டாருங்க எப்பேற்பட்ட நடிகனா இருந்தாலும் ஒரு 100 பேர் கூட போட்டோ எடுப்பான் அப்புறம் வந்து தயாராயிரும் ஆனா இங்க அது கிடையவே கிடையாது ரசிகர்கள் தான் அவருக்கு அவங்க வந்து தொண்டர்கள் தான் அது கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரெண்டு பேரும் 40 வருஷம் ஆயிப்போச்சு நான் 1978 ஜூலை 14 எனக்கு முதல் கூட சட்டம் இருக்கையில் அவருக்கு வந்து இணைக்கு மூலமே 1979 அதுக்கப்புறம் ஒரு படத்துல இவர் சந்திக்கிறப்ப சொன்னாரு சத்யராஜ் நான் வந்து சட்டமன் கையில பொறுத்து மதுரையில வந்து கூட்டத்துல உண்டி அடிச்சு பாத்துருந்தாரு தெளிவா சொல்லுங்க விஜய் எப்படின்ட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி பாட்டுருக்கீங்க இல்லையா நீங்க சொல்றது பார்த்தா நீங்க ஏதோ சின்ன பையனா ஸ்கூல்ல படிச்சுக்கிறப்ப என் படத்தை பார்த்த மாதிரி இதெல்லாம் நினைச்சாங்கன்னா ஏன் வயசு இருந்ததுன்னு சொல்லுங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க படத்தை பார்த்தா அப்படின்ட்டு அதே மாதிரி எனக்கு சினிமாவில் வந்து நடிகனா வாய்ப்பு இல்லாதப்போ 3வது நாள் படத்துல அவர் கூட நடிக்கிறப்ப அவர்கிட்ட கேட்டேன் விஜய் என்னால வாழ்க்கையில வந்து ஒரு நடிகனா முன்னுக்கு வர முடியல நான் டைரக்டர் ஆகலான் இருக்கிறேன் எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு டைரக்ட் நான் டைரக்டர்னு உடனே சரின்னு சொன்னோம் உடனே சரின்னு சொன்னவர் தேடி போனாலும் உதவுவார் தேடி வந்து உதவுவார் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அவரும் அவர் குடும்பமும் அன்பு தம்பி பிரபாகரன் சண்முக பாண்டியன் அனைவரும் வந்து மாபெரும் வெற்றி அடைவர் இந்த குடும்பம் நல்லா இருந்தா பல குடும்பம் நல்லா இருக்கும் அதற்காக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்